சுஜாதா சமையல் வாசம் இருக்குது. வணக்கம்ப்பா. ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க உரம் மருந்துன்னு சொல்லியிருக்கீங்க அப்போத்தா, ஆனால் அது என்னென்ன உரம் வந்துன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னென்ன அதில் மருந்து சேர்க்குறீங்க, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எங்களுக்கு வாங்கி காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அப்படி கேட்ட வாசம் இருக்காண்டே இன்றைக்கி இந்த உரம் மருந்தில் சேர்க்கக்கூடிய அந்த காய்களை வாங்கி நான் காமிக்கிறேன். இது பாருங்கள், இது வந்து வசம்பூன்னு சொல்லுவாங்க, பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க, பிள்ளை வளர்த்தி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மூணு நாலு பேர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒன்று வாங்கி இது கடைகளில் கிடைக்குது. இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களே கிடைக்குது இந்த காய்கள் எல்லாமே. இது பாருங்கள், சாதிக்காய், இதுக்கு பேர் சாதிக்காய். இது மாச்சக்காப்பா. இந்த காய் மேலே பார்த்தோம்னா லைட்டாக அப்படி முள்ளு முள்ளாக இருக்கும், லைட்டாக முள்ளுனா குத்தாது, கொஞ்சம் அப்படியே தூக்கி தூக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி, இந்த மாதிரி இருக்கும். அந்த இதுக்கு பேர் மாச்சக்காய். இது வந்து கடுக்காய். கடுக்காங்கிறது இந்த பாருங்கள் சின்ன பாவக்காய் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி நீல நீளமாக கோடு கூட இருக்கும் அந்த மாதிரி. இதுக்கு பேர் கடுக்காய். இது வந்து உரம் மருந்துக்காகும், பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் புண்ணுனா கூட இதை உரசி போட்டோம்னா ஆறி போகும். இது நாலு, இந்த நாலு காய் வேணும். இது கூட பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயம், இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் ஒன்று வாங்கி வச்சுக்கணும். இது ரொம்ப சின்ன சைஸாக நான் வீட்டில் இருந்தால் காமிக்கிறேன். இதில் பெரிய சைஸ் இருக்குது, ஒரு கட்டி பெருங்காயம் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இதுதான் இந்த அஞ்சு வகை மருந்து தான் உரம் மருந்து அப்படிங்கிறது. மருந்து உரகல்னு வைக்கும்ப்பா. இதெல்லாம் கம்மி விலை தான், ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்குல வரும். இந்த மாதிரி உரகல் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. கட்டாயம் இந்த கல் தான் அரைச்சணும். வேறு எதில் அம்மையிலே உரசணும் செஞ்சோம்னா உரப்பு கறப்பு இருக்கும் செய்யும். அது மாதிரி அது மாதிரி உரசக்கூடாது, கீழே வச்சு இழுக்கக்கூடாது. ஏன்னா நடைபாதைகளை வச்சு இழுத்தோம்னா அதில் இருக்க அழுக்குகள் வந்துடும். மருந்து இல்லைப்பா. குழந்த பிறந்தோடனே நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடிலாம் வாங்கக்கூடாது. குழந்த பிறந்து இதை வந்து ஒரு முப்பது நாள்லேருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம்ப்பா. அதாவது மருந்து கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லித்தரேன். அது எப்படி உரசி கொடுக்கணுங்கிறது சொல்லி காமிச்சிடுவேன் உங்களுக்கு. இப்படி ஒரு நல்ல வழக்கு ஒன்று பொருத்தி வச்சுக்கோங்கப்பா. வச்சுட்டு இது பாருங்கள், வசம்பு மட்டும் சுட்டு காமிக்கிறேன். இதை இந்த விளக்கு முனியில் நல்லா அந்த ஜோதியில் வந்து நல்லா சுடணும்ப்பா. அதை இப்படி திருப்பி சுடணும் ஒவ்வொரு பக்கமாக. இப்போ நல்லா சுடணும். சுடும்போது நல்லா காஞ்ச வசம்னா எரிய ஆரம்பிக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி எரியணும்ப்பா, ரொம்ப கறி விட்டுறக்கூடாது. இப்படிங்கும்போது லவக்கடையில் செய்யணும், இதை அணைச்சி விட்டணும். பார்த்தீங்களா, புகையாக வருது பார்த்தீங்களா. இந்த லெவலில் இது பண்ணிக்கிட்டு உரகல்ல கொஞ்சம் மூலம் சுடு தண்ணியும் தாய்ப்பாலும் விட்டுறணும். அங்கில் ஒரு கொஞ்சம் மூலம் தண்ணி எடுத்துக்கோங்கப்பா. காய்ச்சங்குக்கும் கம்மியாக இருக்கட்டும். ஏன்னா முப்பது நாலு குழந்தை கொடுக்கறதுக்கு தான் என்னோட உரசி காமிக்க போகிறேன். இந்த சங்கில் சுடு தண்ணியோ இல்லை தாய்ப்பாலோ பீச்சி வச்சுக்கோங்க. இருந்துச்சுன்னா தாய்ப்பால் இருந்துச்சா பீச்சி வச்சுங்க. அது என்ன செய்யணும், இந்த இதை டிப் பண்ணணும். டிப் பண்ணிவிட்டு இதில் ஒரு இழுவை இப்படி அந்த அந்த கறி மாதிரி வருதான்னு பார்த்துக்கணும். இவ்வளோதான் இழுக்கணும். முப்பது நாலு பிள்ளைக்கு இந்த இப்படி தொட்டு ஒன்று ரெண்டு மூணு அவ்வளோதான் இழுக்கணும் இந்த மருந்து. அதே மாதிரி எல்லா மருந்துகள்லையுமே எல்லா காயுமே நல்லா விளக்கில் சுற்றணும். ஒவ்வொரு காயுமே ஒன்று ரெண்டு மூணு மூணு தடவை இழுக்கணும். இழுத்துட்டு என்ன செய்யணும், இந்த கைனால் இதை வலித்து பார்க்கணும். இப்படி வலித்து பார்க்கும்போது இந்த கையில் மட்டும் அப்படி லைட்டாக அப்படி இப்படி சேரணும். அப்படி மருந்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த சங்கில் இருக்க தண்ணியை கால் சங்கலுக்கு இருக்கிறத குறைச்சி விட்டணும். நல்லா குறைச்சி விட்டு இவ்வளோதான் இருக்கணும். முப்பது நாள் பிள்ளைக்கு அந்தந்தான்னு பார்த்தோம்னா ஃபில்லரில் எடுத்தோம்னா அஞ்சுதே அஞ்சு பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். அப்படி கலக்கிடணும் எல்லா காயவும் இந்த தண்ணியிலையோ தாய்ப்பாலையோ அப்படி டிப் பண்ணி உரசி உரசி இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை அப்படியே குழந்தைகளுக்கு கொடுத்துடணும். இது வச்சுருக்க தண்ணியில் அதாவது பாருங்கள் ஒரு கால் டீஸ்பூன் தண்ணி தான் வச்சுருப்போம். அந்த தண்ணியிலேயே இப்போ வசம்பை சுட்டு இதில் நினச்சிட்டோம்ல, அதே மாதிரி ஒவ்வொரு காயாக இதில் தொட்டுக்கணும். சுட்ட உடனே ஒரு காயை சுட்ட உடனே இந்த தண்ணியில் டிப் பண்ணிக்கிட்டு ஒரு ஒன்று ரெண்டு மூணு அடுத்த காயை சுட்டுட்டு இதில் இதில் நினச்சிட்டு ஒன்று ரெண்டு மூணு இப்படியே எல்லா காயையும் சுட்டுட்டு லாஸ்ட்டில் பெருங்காயத்தையும் நல்லா சுட்டணும். நல்லா சுட்டு கறியாக இருக்கும்போது அதையும் சேர்த்து எழுதுட்டு அதை ஃபுல்லாக வலித்து இந்த இது கூட இந்த தண்ணியில் சேர்த்து அதைத்தே நம்ம கொடுக்கணும். இந்த அஞ்சும் சேர்ந்ததே உரம் மருந்து. இந்த உரம் மருந்து கொடுக்கும்போது தேன் வந்து நம்ம வந்து அது கூட சேர்க்கக்கூடாது. தேன் சேர்க்கலாமான்னு கேட்பீங்க, தேன் சேர்க்கவே கூடாது. வெறும் உரம் மருந்தே கொடுக்கணும். கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் மொளை சுடுதண்ணி கொடுத்துடணும். சுடுதண்ணி கொடுத்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சுதான் பாலுகள் கொடுக்கணும். உடனே பால் கொடுத்தோம்னா பிள்ளைங்க வாந்தி எடுத்து விட்டோம். இந்த உரம் மருந்து கொடுக்குறதுப்பா காலையில் குளிக்கிறது பார்த்திங்களா, பிள்ளைங்க பத்து மணிக்கோ எட்டு மணிக்கு குளிக்கும்போது குளித்த உடனே இந்த மருந்தை கொடுத்துடணும். அதே மாதிரி சாயந்தரம் நைட்டில் தூங்க போகுது பார்த்தீங்களா, தூங்க போகிற சமயத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா நம்ம கொடுக்குற தாய்ப்பாலுமே அந்த பிள்ளைக்கு செமிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா நம்ம நிறைய உணவுகள் எடுத்துக்கும் போது அந்த பச்சை பிள்ளைக்கு வந்து அந்த பால் செமிக்கணும்ல, அப்போ இந்த மருந்தை ரெண்டு நேரம் கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது குழந்தைகள் வந்து நல்லா அயந்து அசந்து தூங்குவாங்க.
இன்னும் ரெண்டாவதுனா வயிற்று பிரச்சனை எதுவுமே இருக்குது, வயிற்று பொறுமலோ வயிற்று வலியோ எதுவுமே இருக்காது. என்ன ரெண்டாவது மூணாவது என்ன கேட்டோம்னா, இதை கொடுக்கும்போது பிள்ளைகளுக்கு வந்து உடம்பு வந்து நல்லா உறுதியாக வரும். அதுதான் உரமருந்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸே நம்மளுக்கு. நீங்கள் என்ன வேணாலும் மருந்து கொடுத்து பாருங்கள், இந்த உரமருந்தில் இருக்க மாதிரி எதுவுமே வராது. இன்னும் நிறைய பேர் கேட்டதாங்க, கமெண்ட்ஸ் கேட்டதாங்க, நாங்கள் அந்த இது கிரேப்பாட்டு கொடுக்கலாமான்னு கேட்டதாங்க. கிரேப்பாட்டுக்கு ஒரு பங்குனா இது வந்து 100 பங்கு சக்தி உள்ள ஒரு உரமருந்து, அது தேவையே இல்லை. என்ன கேட்டோம்னா வெளியே விற்கிற அந்த டானிக்கோ எதுவுமே செமிக்கக்கூடிய மருந்துகளோ எதுவுமே தேவையில்லை. நம்ம நாட்டு மருந்து உரமருந்து இதை கொடுத்தாலே போதும் பிள்ளைகளுக்கு, விடாமல் இதை கொடுக்கும்போது சில பிள்ளைகளுக்கு வந்து அப்படியே நம்ம கொடுத்தா கூட சில சமயம் வீறு விட்டு அழுகுங்க குழந்தைங்க. அப்படி அழுகும் போது என்ன செய்யணுமா, இந்த மாதிரி உரம் வந்து இந்த வசம்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த வசமை நல்லா சுட்டுட்டு என்ன செய்யணும், நல்லா உரசி முன்னங்கை பின்னங்கை காலு ரெண்டு பக்கம் முன்னங்காலு பின்னங்காலு வயிற்றுல நல்லா 3 கோடு அப்படி போடும்போது அந்த வயிற்று புசம் போயிடும். இந்த மருந்துப்பா இப்போ நான் காமிச்சிருக்குது 1/2 டீஸ்பூன், அதாவது ஒரு ஃபில்லரில் இருக்கிற பார்த்தீங்களா 5 சொட்டு இல்லைன்னா 6 சொட்டு தான் 30 நாள் குழந்தையிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது மாதம் கொடுத்து பார்த்தீங்களா 2 மாதம் போது 5 சொட்டுங்கிறது 10 சொட்டு அந்த மாதிரி குடிக்கலாம். இந்த மருந்தை 2 வயசு குழந்தை வரைக்கும் நல்லா கொடுக்கலாம். 2 வயசு குழந்தைக்கு 1 சங்கு வரையும் உரைச்சி கொடுக்கலாம். தலைக்கு ஊற்றுற பிறகு காலையில் 1 தடவை கொடுத்துடலாம். கொடுக்கறதுனால எந்த பயமும் இல்லை, எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து பிள்ளைகள் வந்து நல்லா தடகாத்திரமாக நீங்கள் கண்கூடாவே பார்ப்பீங்க. சுடுறது வந்து இந்த மாதிரி நல்ல விளக்கில் தான்ப்பா சுடணும், அதுவும் நல்லெண்ணெய் தீபமாக இருக்கணும், இல்லைன்னா விளக்கெண்ணெய் தீபமாக தான் இருக்கணும். வேறு எதுவும் தேங்காயோ விளக்கெண்ணையோ ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தேங்காயோ கடலையோ ஊற்றி கூட பொருதிருப்பீங்க. கவனமாக இருக்கணும், குழந்தைக்கு சுட வைக்கிறதுங்கிறது ஏதாச்சும் ஒரு விளக்கை யூஸ் பண்ணணும், அதில் வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். நெய் போட்ட விளக்கில் சுடலாமாங்கன்னா அதெல்லாம் கொடுக்கவே கூடாது, செய்யவும் கூடாது, தப்பு. பிள்ளைகளுக்கு இந்த 2 எண்ணெய் தான் ரொம்ப 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 நல்லது. இது கூட என்ன செய்யணும், இன்னும் வளர்ந்துருச்சுக்கன்னா அப்படின்னா இந்த மருந்துகள் சேர்க்குற பார்த்தீங்களா, அது ஒரு 5 மாதம் குழந்தைகள்னா இந்த மருந்தை சேர்க்கும்போது கொஞ்சமோல ஒரே ஒரு இலை வேப்பலை அதை வச்சு நல்லா கசக்கி அந்த வேப்பலை கூட இதை கூட வச்சு நல்லா நான் கொடுக்கலாம். அதை ஒன்று அதை கூட நான் போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டெப்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி புதுசாக கல்யாணம் முடிச்சு கையில் ஒரு குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு இந்த பக்குவம்லாம் தெரியாது, அவங்கள பெற்றவங்களுக்குமே இந்த பக்குவம்லாம் தெரியலன்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான தான் திருப்பி நான் இதை வந்து சொல்லி காமிச்சிருக்கேன். இந்தந்த காய்கள் தான் வாங்கணும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குது, அங்கே கிடைக்கலாம், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது, கரெக்டாக அதை வாங்கி வச்சுங்க, கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்காமல் விட்டுறாதீங்க. இதை கொடுத்து 30 நாள் அந்த கொடுக்கும்போது குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், தெரியாத மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் அப்பதான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. நன்றி, வணக்கம்.